அனைவருக்கும் வணக்கம் இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தள்ளி போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் நம்ம டாக்டர் கிட்டே போனோன்னே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்ஷியஸ் டு கன்சிவ் அன் எக்ஸ்பிளைண்ட் இன்ஃபர்டிலிட்டி காரணமே இல்லாமல் இவங்க கர்ப்பம் தெரிக்காமல் இருக்காங்க இல்லைனா கர்ப்பம் தரிக்கக்கூடிய அந்த பதட்டம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த ரெண்டு டயக்னோசிஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த ரெண்டு டயக்னோசிஸையும் நம்ம சித்தால எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அந்த ஹார்மோன் டெஸ்ட்லாம் நார்மலாக இருக்கணும் அதே மாதிரி பீரியட்ஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு கரெக்டாக பீரியட் சைக்கிள்ஸ் இருக்கும் ஹெச்எஸ் ஜின்னு சொல்லக்கூடிய ஹிஸ்ட்ரோசால்ஃபான்ஜியோகிராஃபி பண்ணி பார்ப்பாங்க அது வந்து டியூபோடைய அடைப்பு இருக்கான்னு பார்க்குறதுக்காக அடுத்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து ஓவியேஷன் ஸ்டெடி பண்ணி பார்ப்பாங்க எக்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆண்கள் பொறுத்த வரைக்கும் ஸ்பேர்ம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அவங்களுடைய ஸ்பேம் ஒட்டிலிட்டி கவுண்டர் அதனுடைய மார்ஃபாலஜி இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் வச்சு பார்த்து எல்லாம் நார்மலாக க்கும் பட்சத்தில் திருமணமாய் எத்தனை வருடங்கள் ஆயிருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து अनஎக்ஸ்பளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு வந்து ஒரு டயக்னோசிஸ் கொடுத்து அவங்களுக்கு எந்த வகையான ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்காம இருக்கிற கால நம்ம இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம் ஸோ திருமணமாகி பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு டாக்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு எனக்கு பீரியட்ஸ் ரொம்ப ரெகுலராக இருக்குது என் ஹஸ்பண்டோடைய செமேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனாலும் நான் ஒன்றும் பிரெக்னன்ட் ஆகலை என்ன காரணம்னே தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இவங்களை சித்தாவில் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தர்கள் கூறிய முறையில கருப்பைல பல நோய்கள் இருக்கு அதுல முக்கியமா வந்து கருப்பை புரளல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த கருப்பையோடைய வழு குறைவா இருக்கிறதுனால அது வந்து இறங்குறது இல்ல அதுல வந்து நிறைய வந்து உருமாற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படுறது இந்த மாதிரியான காரணங்களை வந்து ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம் அடுத்து பார்த்தோம்னா கருப்பையில் சேரக்கூடிய வாயு காற்று நிறைய சேர்றதுனால நமக்கு இந்த கருப்பை பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து கருப்பையில் அளவுக்கு அதிகமான உஷ்ணம் மற்றும் சீதளம் தேவையில்லாத அதிகமான சூடு இல்லைன்னா ரொம்ப குளிர்ச்சிக்காரமாக கருப்பையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அடுத்து கருப்பையில் ஏற்படக்கூடிய கிருமிகள் நிறைய வந்து அதில் கிருமிகள் வந்து தொற்றுக்கள் ஏற்படுறதுனால வரக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு நம்ம ஒரு டயக்னோசிஸ் வரும் எப்படி இதை டயக்னோஸ் பண்ண முடியும்னா அவங்களுடைய நாடி பரிட்சயம் வச்சு அவங்களுடைய கருப்பையுடைய நிலையை சித்த மருத்துவர்கள் கிரகிக்க முடியும் அதில் முக்கியமாக அவங்களுக்கு சில சிம்டம்ஸ் அவங்கக்கிட்ட இன்ட்ரோகேட் பண்ணி பார்க்கும் பொழுது சில சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து விழா பக்கங்களில் ரிப்ஸில் வலிக்குது இடுப்பு வலி அதிகமாக இருக்குது தொடை வலி அதிகமாக இருக்குது குதிகால் வலி அதிகமாக இருக்குது மர்மஸ்தானங்களில் ரொம்ப வலி அதிகமாக இருக்குது அந்த இடத்துல இருந்து தேவையில்லாத திரவ வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறத பார்க்க முடியுது அதே மாதிரி குதிகால் வழி காலில் வந்து குத்துற மாதிரியான சில வழிகள் இருக்கு மார்பகங்கள்ல வலி இருக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்காங்க நம்ம கேக்குறோம் ஸோ இந்த இன்ட்ரோகேஷனையும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய நாடியில இருக்கக்கூடிய குறைபாடு வாத பித்த கப சமநிலை இல்லாத காரணத்தினால அவங்க கருப்பையில என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கலாங்கிறதையும் கிரகிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு டயக்னோசிஸ் நம்ம எடுக்கிறோம் ஸோ அதை வச்சு நம்ம ட்ரீட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டின்னு ஒரு விஷயமே இல்லைங்கிறது நல்லாவே தெரியும் ஏன்னா ஒரே ஒரு சின்ன நாட் தான் இருக்கும் ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ்னு நம்ம சொல்லுவோம் அந்த நாட்டை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எத்தனை வருஷம் குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருந்தாலும் அவங்கள நம்ம கர்ப்பம் அடைகிறதுக்கான வாய்ப்புக்களை உருவாக்கி கொடுக்க முடியும் அப்போது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபைவ் டேஸ் ஆஃப் த பீரியட்ஸில் வந்து அவங்க கருப்பையில் வாதம் சேர்ந்திருந்தாலும் சரி கிருமி சேர்ந்துருந்தாலும் சரி உஷ்ணம் இருந்தாலும் சரி இல்லை சீதளம் அதிகமாக சேர்ந்துருந்தாலும் சரி இல்லை கருப்பை தளர்ச்சி விட்டுருந்திருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடாதோட இலை அப்படி இல்லைனா மலை வேம்பு சார்ந்த மருந்துகள் இதை வந்து ஃபைவ் டேஸ் ஆஃப் த பீரியட்ஸ் அவங்க எடுத்துக்கலாம் இதை எப்படி எடுத்துக்கலாம் மலை வேம்ப வந்து அரைச்சி சாராக எடுத்து அதை வெறும் வயத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் டேஸ் ஆஃப் த பீரியட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஆடாதோட இலை அதை வந்து அரைச்சி அதே மாதிரி சார் எடுத்து ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி எம்எல் ஃபர்ஸ்ட் ஃபைவ் டேஸ் ஆஃப் த பீரியட் சைக்கிள் அவங்க எடுத்துக்கலாம் இதில் ஆடாதோடைக்கு ஒரு சிறப்பான செய்கை உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மிசைடல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் நுண்புழு கொல்லி ஸோ கருப்பையில் என்ன விதமான கிருமி தொற்றுக்கள் இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய தன்மை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எண்டோமெட்ரைட்டிஸ்னு சொல்கிறோம் டிபி சம்பந்தமான நோய் தொற்று அதே மாதிரி பார்த்தோன்னா ஹெச்பிவி வைரஸ் தொற்று இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறத வந்து நம்ம இந்த ஆடாதோட இலை கஷாயத்தை வந்து மார்னிங் எம்டி டேஸ் ஆஃப் த பீரியட்ஸ் ஒன்று கஷாயமாகவோ இல்லை சாராகவோ எடுக்கும் பொழுது அதுக்கு இருக்க அந்த நுண்புழிக்குழு செய்கை வந்து அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இதுக்கு ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் ஆக்டிவிட்டியும் இருக்கு ஸோ கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அத்தனை கேஸையும் வெளியே தள்ளிடும் சில தம்பதிகள் சொல்வாங்க டாக்டர் நாங்கள் ஃபேமிலி லைஃப்ல இருந்ததுக்கப்புறம் அந்த செமன் லிக்விட் ஃபுல் வெளியே டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்துரு சொல்லுவாங்க இதெல்லாம் கருப்பையில் அளவுக்கு அதிகமான வாதம் சேரக்கூடிய ஒரு குறிகுணங்களாக நாங்கள் பார்க்குறோம் அப்போது இதை வந்து நம்ம அந்த ஆறாவதோட இலை பொழுது அந்த ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் ஆக்டிவிட்டி அதுக்கு இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய மொத்த கேஸும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடல் சம்மந்தமான வாயுக்களும் சரியாயிடும் இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் இருந்தபடியே அவங்களுக்கு குணப்படுத்திக்கிறதுக்கு பீரியட்ஸ் டைம் மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணலாம் அதை தாண்டி இந்த அன்எக்ஸ்பிளைண்ட் இன்ஃபர்ட்லி இருக்கக்கூடிய கப்புல்ஸை வந்து நம்ம நாடி பரிட்சை மூலியமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸை வச்சும் ரொம்ப கரெக்டாக நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படி சொன்னா நிச்சயமா எல்லா தம்பதிகளுக்கும் குழந்தை பாக்கியம் பெறுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்